வணக்கம். நான் கண்ட நல்லதுவே சேனல் மூலமா கதை கேட்க வந்திருக்கிற அனைவருக்கும் அடியேனுடைய வணக்கங்கள். உங்களுக்கு கதை கேட்கறதுல விருப்பம் இருந்தது அப்படின்னா நான் கண்ட நல்லதுவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க இருக்கிறது 35வது வாக்கியம். இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. பகவானுடைய அனுகிரகமோ கிருபையோ இருந்தா மட்டும்தான் அவனை பத்தின விஷயங்களை நம்மளால பேசவோ கேட்கவோ முடியுமா. அப்படி அவன் ஒரு ஆத்மாவை உய்விக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, சங்கல்பிச்சுக்கிட்டா, அவனை பத்தின விஷயங்களை அவன் தானா அந்த ஆத்மாவுக்கு கேட்கும்படி செய்கிறானா, அந்த மாதிரியான அனுபவத்தை தான் இப்ப நம்மளும் பெற்றுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அனுபவிக்கிற அதே பகவானுடைய சரித்திரங்கள் எல்லாமே திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற கிரந்தத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரியான அனுபவங்களை நம்மளுக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு எல்லா வழியும் அவன் செய்யறான். ஆனா அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, நாத்திகம் பேசுறவங்க எல்லாருமே உங்க பகவான் தான் எல்லாத்தையுமே பண்றாரே அப்படின்னா இதையும் அவரையே பண்ண வைக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க. நான் ஏன் வந்து ஒரு கெட்ட வழியில நான் போகணும், அதை ஏன் அவரே தடுக்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கான தூண்டுகோல் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்குண்டான வழிமுறைகளை காமிச்சு கொடுக்கற வேலையை மட்டும்தான் பகவான் செய்வானான். ஆனா அந்த வழிமுறைகளை ஏத்துக்கணும் ஏத்துக்காது ஏத்துக்க கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவுக்கு அவன் விட்டுருவானோ. ஏன்னா ஒரு சிறு குழந்தை இருக்கு, அதோட பெற்றோர்கள் வந்து சில காலத்துக்கு அதோட கையை பிடிச்சு நடத்தி கூட்டு போவாங்க. ஆனா அந்த குழந்தை தானா நடக்க கத்துக்கிருச்சு அப்படின்னா, பெற்றோர்கள் கையை அந்த குழந்தையினோட கையை பிடித்தாலும் அந்த குழந்தை அந்த கையை தட்டி விட்டுட்டு தானா நடக்க பழகும், நடந்து போகுமா. அது மாதிரிதான் நம்மளுமா. பகவானே இருந்தாலும் நம்மளுக்கு வழிமுறையை காமிச்சு கொடுத்துட்டு அவன் வந்து ஒதுங்கிதான் நிப்பானா. அவன் இப்ப கைய பிடிச்சு கூப்பிட்டு போறதா இருந்தா நம்ம அந்த கைய உதறி விட்டுட்டு தான் போவோமா. இது ஒரு சின்ன குழந்தைக்கே இருக்கும் போது இந்த பெரியவங்க நம்மளும் அப்படிதான் செய்யறோம் அப்படின்றதான் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்த கேட்கணும், எந்த விஷயத்த நம்ம செய்யணும் அப்படிங்கிற முடிவை நாம தான் எடுக்கணும். நாம பண்ற தவறு என்னென்ன அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கதைகளோ இதிகாசங்களோ புராணங்களோ நீதி கதைகளோ இது எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே கேட்கிறோம். அப்படி அந்த கதைகள் மூலமா, ஏன்னா எல்லாத்தையுமே பட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஜென்மம் பத்தாதான். நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் கடந்து வந்திருப்போம், இருந்தாலும் பல ஜென்மங்கள்ல பட்டதையும் இப்பயும் பட்டுக்கிட்டு தான் இருக்குமே ஒழிய அதை பட்டு அனுபவிச்சு முடிக்கிற மாதிரி தெரியல. அப்ப அதை பட்டு தெரியறதுக்கு பதிலா கேட்டு தெரியறதுக்காக தான் இந்த மாதிரியான புராணங்கள்லாம் வச்சிருக்காங்களாம். அப்ப அந்த மாதிரியான கதைகளை நம்ம கேட்கும் போது அதுல அனுபவிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதைகள்லாம் சொல்லப்படுது. அதே காரணத்துக்காக தான் நம்மளும் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட வாக்கியம் தான் 35வது வாக்கியம், இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. இந்த வாக்கியத்துல வால்மீகி மகரிஷியை பத்தின கதைகளை தான் வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றான். அப்ப அந்த வால்மீகி மகரிஷி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்னாகரன் அப்படின்ற ஒரு கொள்ளைக்காரன் இருந்தானா. கொலை எல்லாம் பண்ணிட்டு வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்படி அந்த வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருந்த கொள்ளைக்காரன் தான் நாரதர் மூலமா வால்மீகியா மாறுறானா. அந்த சரித்திரம் வந்து கொஞ்சம் பெரிய சரித்திரம், அதை நம்ம இன்னொரு நாள் அனுபவிப்போம். அதனால அவர் இப்ப வால்மீகியா மாறிடுறார்.
அதனால டைரக்டா நம்ம வால்மீகியோட கதைக்கே போயிடலாம். அந்த வால்மீகி அப்படின்றதுக்கான பெயர் காரணம் முதற்கொண்டு அந்த சரித்திரத்துல வரும், அதை நம்ம இன்னொரு நாள் அனுபவிப்போம். ராவண வதம்லாம் முடிஞ்சு பட்டாபிஷேகமும் முடிஞ்சு ராமரும் சீதையும் அயோத்தியில ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சலவை தொழிலாளி தன் மனைவிய ஏதோ ஒரு காரணத்துக்காக திட்டுறான். நீ எங்க வேணும்னா போயிட்டு வந்தா உன்னை ஏத்துக்கிறதுக்கு நான் ராமன் இல்லடி அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த விஷயம் எப்படியோ ராமருடைய காதுகளுக்கு எட்டுது. அவரு அந்த காரணத்துக்காக, அந்த சலவை தொழிலாளி சொன்ன காரணத்துக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, சீதைய காட்டுக்குள்ள கொண்டு போய் விட சொல்றார். ஆனா அப்ப சீதை கர்ப்பவதியா இருக்கா. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், ஒரு பிரஜை ஒருத்தன் ஒரு சந்தேகப்பட்டுட்டான், ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ராஜா தன்னுடைய மனைவிய ராணிய கொண்டு போய் எங்கேயாவது காட்டுல விட சொல்லுவானா? அதுவும் அவ கர்ப்பவதியா இருக்கும் போது. இவன் வந்து ஒரு நல்ல ராஜா தானா, என்ன உங்க ராமர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் இந்த சந்தேகம் வந்து வரும். ஆனா விஷயம் தெரிஞ்ச பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீதா தன்னுடைய பதிவிரத தன்மையை நிரூபிக்கிறதுக்காக அக்னி பிரவேசமே பண்ணி லோகத்துல இருக்க எல்லாத்துக்கும் வந்து தான் ஒரு பதிவிரதை அப்படிங்கிறத பிரகடனப்படுத்திட்டாலாம். ராமனும் சீதைய எந்த இடத்துலயும் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த புராணத்துல இருக்காது. ஆனா நம்ம தப்பாத அனுமானிச்சுக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் ராமர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கண் நோவு வந்த ஒருவன் எப்படி ஒரு விளக்கோட ஜோதிய பார்த்தா அந்த கண் கூசுமோ அது போலதான் அப்படி நானும் அப்படிங்கிறாராம் ராமர். அதாவது என்னன்னா, தன் மேல பழிய ஏறிட்டு கொள்கிறாராம். எதுக்காக அப்படின்னா, சீதை மேல அவர் சந்தேகப்படல, தனக்கு கண்ணோய் இருக்கிறதுனால தன் கண்ணோய் மூலமா ஒரு ஜோதியை பார்க்கும்போது, ஜோதி வந்து அதாவது இருக்கிறதுலேயே புனிதமான விஷயம் வந்து நெருப்பு தான், எதை போட்டாலும் பொசுக்கிறோம். அப்படி இருக்கிற அந்த புனிதமான விஷயத்த ஜோதியை பார்க்கும்போது கண்ணோய் இருக்கிறவனுக்கு கண் கூசும். அப்ப அது மாதிரி இருக்கிற நானு என் கண் பார்வையில இருக்கிற பிரச்சனையினால நான் அந்த ஜோதியை வந்து தப்பா நினைக்கிறேன் அப்படின்றத தான் வந்து தெரியப்படுத்துறாரு. இதை காரணமா வச்சு அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, வால்மீகிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாராம். ஏன்னா அந்த வால்மீகியினுடைய சரித்திரம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், வால்மீகி வந்து அழகா ராமாயணம் எழுதினாராம். அவர் வந்து ஒரு திருடனா இருந்து ராம பக்தனா மாறி ராமாயணமே எழுதியிருக்காரு. அவர் அவ்வளோ அழகா ராமாயணம் எழுதியத உலகத்துக்கு பிரகடனப்படுத்தணும்னு அந்த ராமாயணத்தை கேட்கறதுக்கு சரியான ஆள் யாரு அப்படின்னா, சீதை தானா. ஏன்னா கூடவே சீதை இருந்துதான் ராமாயணம் பூரா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ராமாயணம் வந்து ராமருடைய பெருமை சொல்ல வந்தது கிடையாது, சீதையின் சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்ல வந்தது. அதனால அதை கேட்கறதுக்கு சரியான ஆள் சீதை தான் அப்படின்னு நினைச்சு சீதையை தான் அதை கரெக்ட் பண்றதுக்காக கேட்கறதுக்காக வந்து அனுப்புறாரு. அதாவது வால்மீகியோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ், முதல் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து யாரு, பார்வையாளர் யாரு அப்படின்னா சீதையும். ஏன்னா சீதைக்கு தான் தெரியும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்புறம் வால்மீகி வந்து ஏதாவது மாத்தி எழுதியிருந்தா கூட வந்து சரி பண்றதுக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் அனுப்புறார். அப்படி இருக்கும்போது அந்த பிரஜையினுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவது வந்து ராஜதர்மம். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, லக்ஷ்மணனை கூப்பிட்டு சீதையை கொண்டு போய் காட்டுல விட சொல்றார். லக்ஷ்மணனும் என்ன பண்றான் அப்படின்னா, எந்த வார்த்தையும் எதிர்த்து பேசாம சீதையை கொண்டு போய் காட்டுல வால்மீகி மகரிஷி எங்க இருக்காரோ அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறார். அவ வால்மீகி சீதை இருக்கிற இடம் தேடி வந்து, என்னம்மா இங்க நிக்கிற, எங்க இங்க வந்திருக்கன்னு கேட்கும் போது, தெரியல லக்ஷ்மணன் வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி வான ஆசிரமத்துக்கு கூட்டு போறார். ஆசிரமத்துல போய் சீதை இருக்கா, சீதை இருக்கா அப்படின்னா, சீதை இப்ப கர்ப்பவதி. அதாவது எல்லா வசதிகளோட சௌஜன்யத்தோட ராணியா இருந்தவ திரும்பவும் வனவாசம் போன மாதிரி கர்ப்பத்தோட கொண்டு போய் ஒரு காட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப காட்டுல வால்மீகி இருக்கார், வால்மீகியுடைய ஆசிரமத்துலதான் அவ இருக்கா. இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்ப்பவதியா இருக்கிற பெண்களை எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, அவங்களுடைய பிறந்தகத்துக்கு, அவங்களுடைய பிறந்த வீட்டுக்கு வந்து அனுப்புறது வழக்கமா. ஆனா ராமர் என்ன பண்ணலையான்னா, மிதிலைக்கு அனுப்பலையா சீதைய. அதனால மிதிலையுடைய சீதையுடைய சகோதரன் வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்காராம், அதுவும் ஒரு பிறந்தகம் தான் அப்படின்ற எண்ணத்துல. சரி, சீதைக்கு எப்படி வால்மீகி சகோதரன் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்டா, சீதை எப்படி பிறந்தா அப்படின்னா,
கலப்பை உழுத வழியில பிறந்தாலும், அதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட பூமி தேவியில பூமியில இருந்து தான் அவளை கண்டெடுத்திருக்காங்க. அப்ப மண் சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து தான் அவள் வந்து பிறந்திருக்கா. வால்மீகி அப்படின்ற அந்த பேருக்கும் என்ன அர்த்தம்னா, வால்மீகம் அப்படிங்கிறதுக்கு வந்து புத்துன்னு அர்த்தம், புற்று, கரையான் புற்று. அப்ப அந்த புத்துல இருந்து வந்தவர் தான் இந்த வால்மீகியாம். அதனால இவருக்கும் பூமி சம்பந்தம் இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே பூமி சம்பந்தத்தோட இருக்கிறவங்க, மண் சம்பந்தப்பட்டவங்க அப்படின்றதுனால ரெண்டு பேரும் அண்ணன் தங்கை அப்படின்ற முறையில அவர் சொல்றாராம். அப்ப தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு தான் வந்து சீத்தையை அனுப்பியிருக்காரு, அதாவது தன் அண்ணன்னா சீத்தையுடைய அண்ணன் வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கோம், அதாவது பிறந்த வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கறது தான் அவர் வந்து சொல்றார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்ப்ப காலத்துல இருக்கும்போது பெண்மணிகளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது, அவங்கள வந்து கவலைப்பட வைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க துக்கப்பட்டாலோ கவலைப்பட்டாலோ கஷ்டப்பட்டாலோ அது அந்த குழந்தைய பாதிக்கும் அப்படின்னு. இங்க ராஜ்யத்துல பரிபாலனத்துல இருக்கும்போது கைகேயி வந்து சீத்தையின் இடத்துல அடிக்கடி கேட்பாளாம், என்னம்மா இப்படி போய் வனவாசத்துல என்னெல்லாம் கஷ்டப்பட்ட சொல்லு, அங்க ராவணன் இடத்துல என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லுன்னு சீத்தையின் இடத்துல போய் கஷ்டப்பட்ட கதையவே கேட்பாளாம் கைகேயி. எதுனால அப்படின்னா, தான் பண்ண தப்புனாலதான் இவங்க இப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாளாம். அவளோட அதை வந்து சரி பண்ணிக்கணும், அதை வந்து பேசிட்டோம்னா வருத்தம் போயிடும் அப்படின்றதுக்காக வந்து போய் கேட்கிறா. அப்ப சீதைக்கும் தர்ம சங்கடமா இருக்குமா, கஷ்டப்பட்ட கதையவே திரும்ப திரும்ப சொல்றதுக்கு. அதனால இங்க இருந்தாதான சீதை வந்து இப்படி கஷ்டப்பட்ட கதையவே நினைச்சுக்கிட்டு இருப்பா, குழந்தைகளுக்கு பாதிக்கும், அதனால வந்து பிறந்தகத்துக்கு அனுப்பிடுவோம் ராமர் முடிவு பண்ணி அனுப்புறார் அப்படின்னும். இன்னொரு விஷயம், அவங்க கஷ்டப்படாம இருக்கணும், அவங்க மனசு லேசா இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கும் பிரெக்னண்டா இருக்கிற லேடிஸ்க்கு வந்து மியூசிக், நல்ல மியூசிக் கேளுங்க, அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பாருங்க, நல்ல நல்ல விஷயங்களை வந்து கேளுங்க, கதைகளை கேளுங்க, ஸ்லோகங்களை கேளுங்கன்னு எவ்வளவோ டாக்டர்ஸ் வந்து இப்ப சொல்றாங்க. ஆனா இது அப்பயே வந்து ராமர் வந்து பிளான் பண்ணி தான் சீதையை அனுப்பியிருக்காராம். ஏன் அப்படின்னா, சத்சங்கத்துல இருக்கிற விஷயங்கள்ல ஈடுபடும்போது நம்ம மனசு வந்து லேசாயிருமா. அதனால சத்சங்கம் அப்படின்னா என்னன்னா, ஆயிரம் பேர் கூட்டமா இருந்து ஒரு விஷயத்த, அதாவது பகவானுடைய விஷயங்களை அனுபவிக்கிறது தான் வந்து சத்சங்கம் கிடையாதான். ரெண்டே ரெண்டு பேர் இருந்து பகவானுடைய விஷயங்களை பேசினாலும் அது சத்சங்கம் தானா. அதனால இங்க வால்மீகர் ராமாயணத்தை எழுதியிருக்கார், அவர் அந்த விஷயத்த சொல்ல போறார், சீதை கேட்க போறா. அப்ப இதுவும் ஒரு சத்சங்கம் தான், அதனால அவளுக்கு மனசு லேசாகும், குழந்தைகளுக்கும் அந்த சரித்திரம் வந்து போய் சேரும். நம்ம குழந்தைங்களுக்கு, அதாவது கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு எத்தனையோ ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து தாயார் வெளியே பேசுறதோ எல்லாமே நடக்கிறது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு கேட்குமா, அத மாதிரிதான் வந்து பிரகலாதனுக்கு நாரதர் கதை சொல்லி நாராயண பக்தி வந்ததுன்றதே நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ராமாயணத்தை சொல்ல சொல்ல இந்த குழந்தைகள் கர்ப்பத்துல இருக்கும் போதே ராமாயணத்தை கேட்டுதான் வளர்ந்தாங்களாம். வெளியே வந்ததுக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற பொறுப்பு, அந்த குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்புன்னு எல்லா பொறுப்பையுமே வால்மீகிக்கு கொடுத்திருந்தாராம். யாருன்னா ராமர். எதுக்கு அப்படின்னா, இந்த மேற்கூறிய எல்லா காரணங்களுக்காகவும். இந்த காரணங்களுக்கெல்லாம் என்ன அடிப்படை அப்படின்னா, அவர் வெறுமனே ராமாயணத்தை எழுதிட்டார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஒரு திருடன் எப்படி ராமபக்தனா மாற முடியும், அப்படி அவன் ராமபக்தனா மாறி இருந்தாலும் அந்த பகவத் விஷயங்களை எவ்வளோ அழகா கோர்வையா 24,000 ஸ்லோகங்கள் மூலமா உலகத்தோருக்கு எடுத்துரைப்பதற்காக வந்து அதை எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த அவரை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தன் குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பையே வந்து அவருக்கு கொடுத்திருந்தாராம். அவர் தான் வால்மீகி தான் வந்து குழந்தைகளுக்கு லவன் குசன் அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தைகளுக்கும் ராமாயணத்தை சொல்லி வளர்த்து, அந்த வளர்த்த குழந்தைகளை அயோத்திக்கே அரசவை கலைச்சிட்டு போய் ராமனிடத்திலேயே வந்து ராமாயணத்தை வந்து சொல்றதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் இந்த வால்மீகி அப்படின்றதுனால வால்மீகியினுடைய சரித்திரத்தை வந்து திருக்கோளூர் பண்பில் இவ்வளோ பெருமையா, அந்த இரு மன்னர்களை பெற்றேனோ வால்மீகரை போலே அப்படின்னு. இங்க இரு மன்னர்கள் யாரு அப்படின்னா, லவனும் குசனும். ஏன்னா ராமனுக்கு அப்புறமா மன்னர்கள் வந்து அவங்க தானே, அதனால அந்த மன்னர்களை பெற்றவர் வந்து வால்மீகர். வால்மீகர் தான் வந்து அவங்கள நல்லபடியா வளர்த்திருக்காரு அப்படின்றதுனால அவரை பெருமைப்படுத்துறதுக்காக வந்து இதை சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்த கேட்ட இதை வந்து யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீ ராமானுஜர் இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்ப ராமானுஜர் யாரு அப்படின்னா, நம்ம லக்ஷ்மணனுடைய அவதாரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது அத்தனைக்கும் சாட்சி பூதனாய் நின்றுகிட்டு இருந்தவர் வந்து லக்ஷ்மணன்.
அப்ப லக்ஷ்மணனுக்கு வந்து மனசுல வந்து ஒரு வலி இருந்ததான். என்னன்னா, தாயார் அதாவது சீதையை கொண்டு போய் எந்த காரணமும் சொல்லாம காட்டுல போய் விட்டுட்டு வா அப்படின்னு போய் சொல்லி சொன்னதுனால என்ன பாவம் பண்ணாரு, என்ன பாவம் பண்ணா சீதை, ஒண்ணுமே பண்ணலையே, ஆனா ஏன் கொண்டு போய் விட சொல்றாரு அப்படின்றத அவர் கேட்கவும் இல்லை. ஏன்னா ராமர் சொல்றத மறுபேதும் பேசாம வந்து ஃபாலோ பண்றவர் தான் லக்ஷ்மணன். அப்ப வந்து அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்ததுதான். இப்ப ராமானுஜருக்கும் அதே எண்ணம் இருந்ததுதான். ஏன்னா இவர் வந்து பெரிய திருமலை நம்பியின் இடத்துல திருமலையினுடைய அடிவாரத்துல ஒரு விடம் காலட்சேபம் கேட்டிருக்காராம், ராமாயண காலட்சேபம். அப்பயும் அந்த காலட்சேபம் கேட்கும் போது அவருக்கு வருத்தமா இருக்குமா, தன்னுடைய ஜென்ம துக்கத்திற்கு ஏதாவது மருந்து கிடைக்காதா அப்படின்னு. அப்ப இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைதான் சொல்றா, வால்மீகரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காகவும் தன் குழந்தைகளுக்கு நல்ல கதி குரு கிருபை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சீதைக்கு பிறந்தகம் போகணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும், கைகேயி வந்து துக்க விஷயங்களையே திரும்ப கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சலவை தொழிலாளி மூலமா அவன் பேச வச்சு அவனை ஒரு காரணமா கொண்டு சீதையை கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லியிருக்கான் ராமன் அப்படின்ற விஷயத்த திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்லி ராமானுஜர் புரிஞ்சுக்கிட்டதுனால அவருக்கு இருந்த துக்கம் வந்து தனிஞ்சு அந்த துக்கத்துக்கு வந்து மருந்து தடவுவது போல இருந்து ஆமோதித்து கேட்டாராம் திருக்கோளூர் பெண் பிள்ளை நடத்துல. இதைத்தான் இந்த 35வது வாக்கியத்துல நம்ம இன்னைக்கு அனுபவிச்சிருக்கோம். 36வது வாக்கியம் என்ன அப்படிங்கறத அடுத்த நாள் அனுபவிப்போம். உங்களுக்கு இந்த ஆடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்ஸ் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எங்களுடைய ரிப்ளையும் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.